இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா இந்த அவசர முதலுதவி இந்த சிபிஆர் எப்படி கொடுக்கறது அதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா வந்து 6 படிகள் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேரும் வந்து ஐயோ 2 படிகள் தான் எழுதி வச்சேன், அதுக்குள்ளார முடிஞ்சிருச்சு அப்படின்னு கண்டிப்பா கவலைப்படுவீங்க. கவலை விடுங்க, மறு ஒளிபரப்புல நிச்சயமா நீங்க மீண்டும் வந்து அதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளலாம் இல்லையா. சரி, இப்போது நாம் புது பருவ அங்கத்தில் இணைந்து இருக்கின்றோம். நமக்கு நன்கு அறிமுகமான ஒருத்தவங்க இங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. எதை பற்றி பேச போறாங்க அப்படின்னா ராயல் எக்ஸ்பர்ட் பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ரேவதி இன்னைக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வாங்க உங்களை சந்திப்போம். வணக்கம் ரேவதி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கின்றோம். எப்போது போல ரொம்ப ஜொலிச்சிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இன்று என்ன தகவல் எடுத்து வந்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகடகடகடன்னு நிறைய தகவல் தான் இருக்கு. அதாவது முதல்ல என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, நம்முடைய ராயல் எக்ஸ்பர்ட் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து அன்னையர்களுக்குமே வந்து அன்னையர் தின வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. குறிப்பா ஏன் இதை நான் இந்த நேரத்தில் சொல்றேன்னா, நம்முடைய ராயல் எக்ஸ்பர்ட்டுடைய அதனுடைய ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து டத்து ஜஸ்வின்கோ, அவங்களும் ஒரு பெண்மணி தான். இன்னைக்கு இவ்வளவு உயரத்திற்கு அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்களும் வந்து ரொம்ப போராடி ஜெயித்த ஒரு பெண்மணி. அதனால அனைத்து அன்னையர்களுக்கும் இந்த வேலையில் அவங்க சார்பாக வந்து அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். சரி, அது மட்டும் இல்லை, ராயல் எக்ஸ்பர்ட் எப்போதும் எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா முக அழகை பராமரிக்கிறதுக்கு, உடல் கட்டழகை வந்து பராமரிக்கிறதுக்கு, முகம் பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு, முகத்துடைய அந்த கருவளையங்கள் எல்லாமே போக்குறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நம்முடைய ராயல் எக்ஸ்பர்ட் வந்து பலவாறாக சந்தையில் எந்த அளவுக்கு வந்து உதவி புரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லவே வேணாம், விளம்பரமே தேவையில்லை. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் எக்ஸ்பர்ட்டிற்கு நம்முடைய நண்பர்கள் கொடுக்கின்ற அந்த ஆதரவிற்கு ஆர்த்தஸ் எக்ஸ்பர்ட் பாய், அதாவது ஓஇடபிள்யூ வந்து இந்த நேரத்தில் அன்பு கலந்து நன்றி மலர்களை வந்து சமர்ப்பித்துக் கொள்கின்றார்கள். சரி, இந்த ராயல் எக்ஸ்பர்ட்டுடைய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கின்றது. உங்க முக பளபளப்புக்கு, உங்களோட முக பளிச்சுன்னு இருக்கணுமா, கருமையை வந்து குறைக்கணுமா, கருவளையம் நீங்கணுமா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் வந்து ராயல் எக்ஸ்பர்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஓஇடபிள்யூடைய அடுத்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ராயல் எசன்ஸ். ராயல் எசன்ஸ் வந்து குறிப்பிட்டு என்ன சிறப்பா சொல்லலாம், இந்த ஆர்கானிக்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த முறையில புத்தம் புதிய தொழில்நுட்பத்துல வந்து தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடியதுதான் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பொருள் சொல்லலாம். அதுல நுவேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீம் இருக்கின்றது. பெண்களுக்கு இந்த கிரீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ராயல் எக்ஸ்பர்ட்ல இந்த ஒயிட்டனிங் கிரீம் இருக்கு இல்லையா, அந்த க்ளோ ஒயிட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல பல மடங்கு தன்மையை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரீமாக அது இருக்கின்றது. நுவேனான்ற ஒரு கிரீம், இது வந்து ராயல் எசன்ஸ். சில பேர் வந்து குழப்பத்தில் கேட்குறாங்க, ராயல் எக்ஸ்பர்ட் ராயல் எசன்ஸ் யாரோட, ரெண்டுமே ஒரு கம்பெனி தாங்க, அதாவது ஒரு நிறுவனம் தான் வந்து வெளியாக்குறாங்க, ஆர்த்தஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்றது. சரி, சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஃபேஸ்புக் வாயிலாக இந்த பொருட்கள் வந்து எது உண்மையான பொருள், எது அசல், எது போலி அப்படின்னு தெரியாத வகையில் இருக்காங்க. உண்மையில் சொல்ல போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஇடபிள்யூ ஆர்த்தஸ் எக்ஸ்பர்ட் வைட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் வெளியாகக்கூடிய பொருட்கள் தான் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், அதாவது தலை போல வருமா, அதே போல எங்களோட அசல் போல வருமா அப்படின்ற மாதிரி இதுதான் வந்துட்டு நீங்கள் பார்த்து வாங்குங்க, ஓஇடபிள்யூ அப்படின்னு பார்த்து வாங்கணும். அதே சமயம் இந்த கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை திறந்து பார்க்கும்போதே அப்படி அந்த அந்த கொலக்கொலன்ற தன்மை இல்லாமல் ரொம்ப அழகாக அப்படி கேக் மாதிரியே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஒரு தரமான ஒரு வகையில் வந்து வெளியாக்கப்பட்டிருக்கும். சரி, இந்த கிரீமை பற்றி நம்ம பேசுறதை விட்டுட்டு இதில் இருக்கக்கூடிய வியாபார வாய்ப்பை பற்றி இன்றைக்கி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் இருக்காங்க, தனித்து வாழும் தாய்மார்கள், மாணவர்கள், வாழ்க்கையில் வந்து முன்னேறணும், இப்போ இருக்கிற பொருளாதார பிரச்சனைக்கு என்னை எப்படி நான் உயர்த்திக்கலாம், எப்படி என்னை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. கவலையே வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணலாம், நம்முடைய ராயல் எக்ஸ்பர்ட்டின் டீலர் ஆயிடலாம். சரி, இந்த டீலர் ஆகிறதுக்கு ஐயோ என்னங்க பல என்னங்க ஆயிரம் கணக்கில் கேட்பாங்க, நாங்களாம் எப்படிங்க இதில் பங்கெடுக்கிறது அப்படின்ற கேள்வி கணிகள் இருக்கும். கவலையை விட்டு கணிட தொடங்க, நிச்சயமாக சொல்கிறேங்க, இதுவரைக்கும் இல்லாத வகையில் ராயல் எக்ஸ்பர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பதிவிற்கு 100 ரிங்கிட் மட்டும்தான் வசூலிக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த பொருளை பற்றிய மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்க நீங்கள் எப்படி வந்து எடுக்கலாம், எப்படி வியாபாரம் செய்யலாம், டீலர் ஆகிறதுன் வாயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களுக்கு 60-80% வரைக்கும் அவங்களுக்கு விழுக்காடு சலுகைகள் வழங்கப்படுகின்றது, லாபம் கிடைக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதனால் பலரும் வந்து பல உயர்வான இடத்துக்கு போயிருக்காங்க. சில பேர் வீட்டில் இருந்துகிட்டே தனித்து வாழும் தாய்மார்கள் இதன் மூலயமா வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை வந்து ஈட்டிட்டு இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. நேரமாக செய்ய முடியலாலும் பகுதி நேரமாக கண்டிப்பா மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா கிட்டே காசு வாங்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இவங்களும் இந்த பகுதி நேரமாக கல்லூரியில எத்தனையோ மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராயல் எக்ஸ்பர்ட் நம்முடைய ராயல் எசன்ஸ் பொருட்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த பொருட்களை எடுத்து பகுதி நேரமாக வியாபாரம் செஞ்சீங்கன்னா, எங்களுடைய டீலர் ஆகினீங்கன்னா அதுக்கும் வந்து குறைந்த கட்டணம் தான் வசூலிக்கிறாங்க. இது மூலியமா நீங்க வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்றது ராயல் எக்ஸ்பர்ட்டுடைய ஒரு நல்ல அற்புதமான ஒரு வாய்ப்பு. இது வந்து பெண்கள் பயன்படுத்துறது எல்லாருக்கும் தெரியுது, ஆண்கள் பயன்படுத்தலாம் கண்டிப்பா, அவருக்கும் நீங்க நான் எடுத்து கொடுக்கலாம். அதாவது ஆண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராயல் எசன்ஸ்ல அந்த லோஷன் இருக்கு, முக கிரீம் இருக்கு. நம்மளா வந்து பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா வந்து கிரீம்லாம் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கும், ஆண்கள் கேட்பாங்க நாங்க இது பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நம்ம ராயல் எக்ஸ்பர்ட் ஆகட்டும், ராயல் எசன்ஸ் ஆகட்டும், என்டிஸ்மேஸ் லோஷன், பிறகு முகத்திற்கான கிரீம், இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் வந்து வெளியாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம
நம்முடைய சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் போகும்போது அந்த காற்று மாசுபடுற காற்று காற்றுல வந்து அவங்க நடக்கும்போதோ இல்லை இந்த புகை மூட்டத்தின் போதோ அவங்களை வந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கான லோஷன் இந்த மாதிரி பல வகையான பொருட்கள் வந்து ராயல் எக்ஸ்பர்ட்ல அனைவருக்குமே இருக்கு. அனைவருக்குமே இருக்கு, ராயல் எக்ஸ்பர்ட் மற்றும் ராயல் எசன்ஸ்லயும் இருக்கு. நீங்க எது உங்களுக்கு தகுந்தது, அது எது உங்களுக்கு ஏற்றுக்கொள்கின்றது, அந்த ஏதுவான பொருட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினாலே சில பேருக்கு வந்து மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்கள் பயன்படுத்தினங்க ஆனால் ஒன்றுமே ஆகலை. சரி நீங்கள் எதை பயன்படுத்துறீங்க, கொஞ்சம் படம் பிடிச்சி அனுப்புங்க அப்படின்னா அது ஒரு போலியானதாக இருக்கும். ஏன்னா போலிகள் நிறைய மறுவிருச்சு. இது நீங்கள் தடுக்கணும்னா நீங்கள் தான் முதல்ல உண்மையாலுமா இது எந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவான வகையில் பார்த்து நீங்கள் வாங்கணும். என்னோட ஃபேஸ்புக் பக்கம் வந்தால் கூட எது உண்மையான ஒரு பொருள் எது போலியானது அப்படின்னு அவங்க தெரிந்து கொண்டு அதை பண்ணலாம். தொடர்புக்கான விவரங்கள் கூட ஆமாம் நிச்சயமாக 03-8024-2626 மீண்டும் ஒரு முறை சொல்கிறாங்க 03-8024-2626. அது மட்டும் இல்லை வருகின்ற 29ஆம் தேதி இந்த மாதம் நண்பகல் மணி 12 தொடங்கி 3 மணி வரைக்கும் கோலசிலேங்கூர் சுப்பிரமணியர் ஆலயத்தில் வந்துட்டு டீலர் ஆகிறதுக்கான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்தரங்கமும் இருக்கின்றது, கலந்துரையாடல் இருக்கின்றது. இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக நிறைய பேரும் இதை கேட்டு உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு நம்புறோம். வந்த மைக்கும் பகிர்ந்து கொண்ட மைக்கும் நன்றி ரேவதி. ரொம்ப நன்றி. வணக்கம். சரி, அதாவது இது போன்ற அழகு சாதன பொருட்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் இதுக்காக வியாபாரத்துலையும் அவங்க ஈடுபடலாம். அதாவது பலர் வந்து நான் பார்ட் டைம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இவர்களை நாடும்போது அதற்கான எல்லா பயிற்சிகளையும் பொருட்களையும் வழங்குறாங்க. குறைந்த கட்டத்தில் நீங்களும் மிகப்பெரிய ஒரு வியாபாரி ஆகலாம். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நம்மை நம்ம உயர்த்தி கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு வந்து தராங்க இல்லையா. சரி, அதாவது முக்கியமான 2 நேர்காணல் நம்ம பார்த்துருவோம். இன்னும் ஒரு நேர்காணல் உங்களுக்காகவே காத்துக்கொண்டே இருக்கின்றது. பின் ஆடை வடிவமைப்பாளரை சந்திக்கவிருக்கின்றோம். அதற்கு முன்பு அடுத்த அங்கமாக மலரவிருக்கின்றது. பார்த்து பழகு.